வணக்கம் காதல் பாடல்களில் சமூக சிந்தனையை சொன்ன ஆறு கவிஞர்களின் ஆறு பாடல்கள் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒரு சில பேர் உடனே கமெண்ட் போடலாம் வேறு யார் அது மாதிரி எழுதலையா அப்படின்னு நான் அதுக்குள்ளே வரல ஆறு பாட்டு மட்டும் பதிவு பண்ணுறேன் உங்களுக்கு ஒரு வேலை யார் யார் எழுதின பாடல்கள் தெரிஞ்சிச்சு இல்லை நினைவு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்டில் பதிவு பண்ணலாம் அப்படின்னு கேட்டுக்கிட்டு யார் அந்த ஆறு கவிஞர்கள் அப்படின்னா ஒன்று மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இன்னொன்னு கவியரசர் கண்ணதாசன் இன்னொன்று திரைக்கவித்திலகம் மருதகாசி இன்னொன்னு கவிப்பேரரசர் வைரமுத்து இன்னொன்று புலவர் புலமைப்புத்தன் இன்னொன்னு ஆஹ் கவிஞர் மூமேத்தா இந்த ஆறு பேர் காதல்னால பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா வானம் நிலவு மலர் மானு தேனு மயிலு குயிலு இதோட முடிக்கிற பல கவிஞர்கள் இருக்காங்க நிறைய கவிஞர்கள் இலக்கியத்தரமாக பல பாடல்களை ரொம்ப செறிவாக கொடுத்துட்டு போயிருவாங்க ஆனால் காதல் பாடல்களுக்குள்ள சமூக சிந்தனை வச்சது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு முதல் முதலா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான் பல பாடல்களுக்குள்ள வச்சிருப்பாரு அதில் ஒரு பாட்டை சொல்லணும் அப்படின்னா நிலவுகிட்ட போய் பஞ்சாயத்தை கூட்டுவார் என்ன சொல்லுவாருன்னா என்னருமை காதலிக்கு வெண்ணிலாவே நீ இளையவளா மூத்தவளா வெண்ணிலாவே என் அருமை காதலிக்கு வெண்ணிலாவே நீ இளையவளா அப்படின்னு அந்த பாட்டு போயிட்டே இருக்கும் அதில் டிஜி லிங்கப்பாவோட இசையில டிஎம்எஸ் பாடியிருப்பாரு இதில் ஒரு இடம் சொல்லிருப்பாரு பஞ்சாயத்து அங்க ஆனா அதுக்குள்ள சமூக சிந்தனை எப்படி வச்சிருப்பாரு அப்படின்னா கெஞ்சினால் தரமாட்டாள் வெண்ணிலாவே நீ கேட்காமல் பறித்து விடு வெண்ணிலாவே அஞ்சிட தேவையில்லை வெண்ணிலாவே இது அவள் தந்த பாடமடி வெண்ணிலாவே அப்படின்னு இருப்பார் தரமாட்டாள் வெண்ணிலாவே அதன கெஞ்சினால் தரமாட்டாள் வெண்ணிலாவே நீ கேட்காமல் பறித்து விடு வெண்ணிலாவே அப்படின்னா அவர் அவரு இருந்த கம்யூனிச சிந்தனை பணம் படிச்ச ரொம்ப பெரிய முதலாளி இருக்கான் பார்த்தீங்களா அவன் நீ கேட்டா கொடுக்க மாட்டான் கெஞ்சினா கொடுக்க மாட்டான் நீ கேட்காமல் பறிச்சுக்க ஏன் உன்னுடைய உழைப்பில் அவன் கொளுத்தது அதனால நீ கேட்காம பறிச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா அஞ்சிட தேவையில்லை வெண்ணிலாவே இது யார் சொன்ன பாடம் இது அவள் தந்த பாடமடி வெண்ணிலாவே அப்படின்ட்டு இருப்பார் காலங்காலமாக பல பேர் பெண் புத்தி இருப்பாங்க ஆனால் இவர் என்ன சொல்லியிருப்பார்னா எனக்கு கற்றுக் கொடுத்ததே என்னுடைய காதலி அப்படின்னு காதல் பாட்டுக்குள்ளே ரொம்ப அழகாக ஒரு விஷயத்தை வச்சுருப்பார் இன்னொன்று திரைக்கவித்த திலகம் மருதகாசி ஆட வந்து தெய்வம் அப்படிங்கிற படம் கேவி மகாதேவனுடைய இசையில் வெளிவந்தது இந்த பாட்டை டி ஆர் மகாலிங்கமும் பி சுசீலாவும் பாடியிருப்பாங்க இது என்னன்னா காதல் தான் காதலனு காதலையும் மழை வரும் கொண்டாட்டம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க கொண்டாட்டம் போடும்போது என்ன பண்ண பண்ணலாம் குளிர் அடிக்குது வெயில் அடிக்குது ஏதாவது ஒன்று போடலாம்ல ஆனா அவர் அப்படி போட்டிருக்க மாட்டார் ரெண்டு விதமான மழை பெய்யுற காட்சியை வர்ணிப்பாரு மழை பெய்கிற காட்சினு நம்ம எப்படி சொல்லுவோம் சட்ட சட்டன்னு அடிக்குது பார் அப்படிமா ஒரு சில பேர் பட படம்னு தூரிட்டு போயிருச்சு அப்படிம்பாங்க ஒரு சில பேர் பொசு பொசுன்னு தூர்னுச்சு அப்படிம்பாங்க ஒரு சில பேர் அட்டி அட்டின்னு அட்டிச்சு ஊத்திருச்சுப்பா அப்படின்னு ஒரு சில பேர் புரட்டி எடுத்துருச்சுப்பா மழை அப்படிம்பாங்க இன்னும் ஒரு சில பேர் எப்பா மானம் அப்படியே கிழிஞ்சு ஊத்துறது மாதிரி கொத 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 கொதன்னு ஊத்திருச்சுப்பா அப்படிம்பாங்க ஆனால் ரெண்டு வகையான மழை ஒரே நேரத்தில் பெய்யுது காதலன் காதலிக்கு வித்தியாசமா தெரியுது என்ன அப்படின்னா இவங்க நிற்கிற இடத்துல சொட்டுது மழை கொஞ்ச தூரத்தில் கொட்டுது இந்த சொட்டுறதும் கொட்டுறதும் எப்படி இருக்கு அப்படின்னு பல்லவில சொல்லியிருப்பாரு சொட்டு சொட்டுன்னு சொட்டுது பாரு இங்க மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுது பாரு அங்கே இங்க எப்படி சொட்டுதான் அப்படின்னா கஷ்டப்படுற ஏழு சிந்தர் நெத்தி வேர்வை இருக்குல்ல அது ஒவ்வொரு சொட்ட ஆவிழுக்கும் அதே மாதிரி அவன் கஞ்சிக்கு கலங்குற கண்ணீர் துளி இருக்குல்ல கண்ணீர் துளி என்ன மோட்டர் வச்சா அதே மாதிரி ஒவ்வொரு சொட்டாவிடும் அவன் கஞ்சிக்காக கலங்கி விடும் கண்ணீர் துளியை போல இங்க சொட்டுது அங்கே எப்படி கொட்டுதான் அப்படின்னா ஒரு பெரிய பணக்காரன் அவன்கிட்ட வேலை பார்க்குற கூலி தொழிலாளி என்ன பண்ணுவானா கண்ட மாதிரி திட்டுவானான் நிறையா திட்டுவானான் கொஞ்சமாக திட்டமாட்டான் அதை எப்படி சொல்கிறார் அப்படின்னா முட்டாப்பயலை மூளை இருக்கா என்று ஏழை மேலே துட்டு படைச்ச சீமா அள்ளி கொட்டுற வார்த்தை போலே சரி கவியரசர் கண்ணதாசன் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா பாவு மன்னிப்பு படத்தில் மெல்லிசை மன்னர் விஸ்வநாதன் ராமூர்த்தி இசையில் பி சுசீலாமா பாடியிருப்பாங்க ம் ஹும் அப்படிங்கிற அந்த ஹம் வரும் அந்த ஹம் இசைங்க இளையராஜாவோட குருநாதர் ஜி கே வெங்கடேஷ் பண்ணியிருப்பாரு இதில் என்ன பாட்டு அப்படின்னா பால் இருக்கும் பழம் இருக்கும் பசி இருக்காது ஒரு முதலரவு காட்சியை தன் காதலனுக்கிட்ட ஒரு பெண் வர்ணிக்கிறது மாதிரி பஞ்சனையில் காற்று வரும் தூக்கம் வராது அந்த பாட்டு நீங்க கேட்டிருப்பீங்க ரொம்ப ரொம்ப ஃபிமிலியரான பாட்டு இந்த பாட்டுகள் ஒரு இடத்துல சார் கவியரசர் கண்ணதாசன் காதலுக்கு ஜாதி இல்லை மதமும் இல்லையே கண்கள் பேசும் வார்த்தையிலே பேதம் வேதம் இல்லையே அப்படின்ற பாரு காதலுக்கு வந்தா காதல் அவ்வளவுதான் இதுல என்ன ஜாதி மதம் அஹ் வேதமெல்லாம் காதலையே வெறுத்ததில்லையே அது வேதம் செய்த குருவை கூட விடுவதில்லை என்றார் என்ன சொல்லியிருப்பார் அவன் மிகப்பெரிய துறவியாக இருந்தால் கூட அவன் காதலில் சிக்கிடுவான் அப்படிங்கிறத இதுக்குள்ளே போயிட்டு ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் ஒரு முதலவு காட்சிக்குள்ள இவ்வளவு அற்புதமாக கவியரசர் கண்ணதாசன் சொல்லியிருப்பார் அதே மாதிரி இந்த பக்கம் வாங்க புலவர் புலமைப்பித்தன் அவர் காதல் பாடல்கள் ரொம்ப அழகா பண்ணியிருப்பார் நேற்று இன்று நாளை அப்படிங்கிற ஒரு திரைப்படம் இந்த படத்துல க மெலிசி மன்னர் எம்எஸ் விஸ்வநாதன் இசையமைச்ச பாட்டு அது ரொம்ப தேன அள்ளி தெளிக்கிறது மாதிரியான எஸ்பி பி இந்த இளமை குரல் என்ன பாட்டுன்னு உங்களுக்கு தெரியும் பாடும் போது நான் தென்றல் காற்று மங்கையோ தென்னங்கீற்று பாடும்போது நான் தென்றல் காற்று பருவமங்கையோ தென்னங்கீற்று நான் வரும்போது ஆயிரம் ஆடல் ஆட வந்தது என்ன நெஞ்சம் ஆசை கொண்டது என்ன சரணத்துக்குள்ள வரி போட்டிருப்பாரு எல்லைகள் இல்லா உலகம் என் இதயமும் அதுபோல் நிலவும் எல்லைகள் எல்லா உலகம் என் இதயமும் அதுபோல் புதுமை உலகம் மலரும் நல்ல பொழுதாய் யாருக்கும் புலரும் யாரும் வாழ பாடும் காற்றும் நானும் ஒன்றுதானே அப்படிம்பார் காத்து நானும் ஒண்ணு ஏன் காத்து யாருக்கும் தனியா வீசுறது இல்லை அது மாதிரி நானும் அப்படி தான் போவேன் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் பண்ணியிருப்பார் சரி இன்னொரு பக்கம் கவிப்பேரரசு வைரமுத்து முதல் மரியாதை திரைப்படம் இதுல வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க வெட்டி வேறு வாசம் ரொம்ப ரொம்ப பிரபலமான பாட்டு வெடலை புள்ள நேசம் பூவுக்கும் உண்டு பூமிக்கும் உண்டு வேருக்கு வாசம் வந்ததுண்டோ மானே அப்படிங்கிற பாட்டு மலேசியா வாசம் ஜானகியுடைய அந்த குரலில் இந்த பாட்டு எப்போ கேட்டாலும் அரசமைக்கக்கூடிய பாட்டு இதுக்குள்ளே கவிப்பேரஸ் வைரம் தோசை வச்சுருப்பாரு அதைப்படி நடிகளும் சிவாஜி கணேசன் ஒரு ஆதிக்க சாதியை சேர்ந்தவர் அந்த பொண்ணு பரிசல் ஓட்டக்கூடிய பொண்ணு வயசு வித்தியாசம் இருக்கும் ஆனால் இது எது தடையாக இருக்குங்கிறத ரொம்ப அழகா சொல்லியிருப்பார் கூட்டுக்குள்ள குண்டு வைக்க கூடாது இது வந்து ஆகச்சிறந்த கற்பனை சொல்லலாம் சொல்லிட்டு சாதி பேதம் எல்லாம் முன்னவங்க செஞ்ச மோசம் எனக்கு சாதியில சம்மதம் உனக்கு சாதியில சம்மதம் இல்லை இந்த பேதங்கள் முன்னவங்க செஞ்ச மோசம் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார் சரி இன்னொருத்தர் இருக்கார் புதுக்குவதிகளின் தாத்தாமும் மேத்தா அவர் வேலைக்காரன் படத்தில் சொல்லியிருப்பார் இசைஞானி இளையராஜாவோட இசையில மனோவும் சித்ராவும் பாடியிருப்பாங்க ஒரு காதல் பாட்டு ரொம்ப ரொம்ப சுகமான பாட்டு வா 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 கண்ணாவா தாத்தா தா கவிதை தா எனக்கு ஒரு சிறுகதை நீ தனிமையில் தொடர்கதை நீ அப்படிங்கிற அந்த பாட்டு அதுக்குள்ள ஒரு விஷயம் வச்சிருப்பாரு என்ன அப்படின்னா தாஜ்மஹாலின் காதிலே ராமகாதை கூறலாம் மாறும் இந்த பூமியில் மதங்கள் ஒன்று சேரலாம் தாஜ்மஹாலின் காதிலே ராமகாதை கூறலாம் அப்படின்ட்டு இருப்பார் இந்த இடம் ரொம்ப ரொம்ப அற்புதமான இடம் என்ன அப்படின்னா தாஜ்மஹாலின் காதில ராமகாதையை போய் கூறுவோம் சொல்லுவோம் மாறும் இந்த பூமியில் மதங்கள் ஒன்று சேருவோம் அப்படின்னா ஏற்கனவே இருந்த ஆறு மதங்கள் தான் ஒன்னாகி இந்து மதம் அப்படின்னு வந்துச்சுன்னு சொல்லுவாங்க அதனால உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மதமும் ஐக்கியமேட்டை அப்படி இருக்கும் மதச்சந்தை வருமா மதத்தால் கொலை நடக்குமா கடவுள் பேரில் கொலை நடக்குமா அப்போ மனிதர்கள் எல்லாம் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம வந்துடுவோம் இல்லையா அப்போ அதனால அவருடைய கனவு அப்படிங்கிறது அவ்வளோ பெரிய கனவு மாறும் இந்த பூமியில் மதங்கள் ஒன்று சேரலாம் உலகத்தில் எதோ மாறுது ஆனால் மதங்கள் ஒன்று சேர்ந்தால் அப்படி இருக்கும் அப்படின்னு அந்த பாட்டுக்குள்ளே அவ்வளவு அழகாக வச்சுருப்பாரு இன்னும் நிறைய பாடல்கள் இருக்குது நிறையா கவிஞர்கள் எழுதியிருக்காங்க அதே நேரத்தில் ஒரு இந்த சாம்பிள்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி ஒரு ஆறு கவிஞர்களுடைய ஆறு பாட்டை ஒரு மாறுதலுக்காக வச்சுருக்கேன் இன்னும் உங்களுக்கு என்னென்ன பாடல்கள் ஞாபகம் வருதோ அதை நீங்கள் கமெண்ட்ல பதிவு பண்ணலாம் இந்த பாடல்களை பற்றி பேசியமைக்கு மகிழ்ச்சி நன்றி வணக்கம்